ஹாய் ஐஸ், இன்றைக்கி நான் இந்த சாக் பீஸ் இருக்கல சாக் பீஸ் அதில் ரெண்டு ஃபேஸை செதுக்க போகிறேன். யார் வந்து ரெண்டு பேருன்னா, ரெண்டு பேருமே ஒருத்தர் தான், அதாவது லார்ட் கணேஷ் கணபதி விநாயகர் இப்படியெல்லாம் சொல்கிற அந்த ஒருத்தரோட ரெண்டு ஃபேஸை தான் நான் செதுக்க போகிறேன். கூடவே ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது நம்ம கணபதிக்கு இந்த யானை முகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச கதை, இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன், நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு சின்ன சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றியும் சொல்கிறேன், அதாவது நம்ம முன்னோர்கள் விநாயகரை வச்சு பண்ண சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி. ஓகே, ஃபஸ்ட்டு கணபதியோட ஆரிஜின்லேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறேன். லார்ட் சிவனோட ஒய்ஃப் தான் பார்வதி. அவங்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் அன்பு பாசம் காட்டுற ஒரு குழந்தையாகவும் பார்வதி தேவியோட சக்தியால் பிறந்தவர் தான் நம்ம கணபதி. ஆனால் இந்த விஷயம் லார்ட் சிவனுக்கு தெரியாது. இந்த சமயத்தில் தான் கணபதிக்கு பார்வதி தேவி ஒரு வேலை சொல்கிறாங்க, அதாவது ஏன் அனுமதி இல்லாமல் ஏன் இடத்துக்குள்ளே யாரையும் உள்ளே விடாத அப்படின்னு கணபதிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் சிவன் உள்ளே வராப்பில், ஆனால் நம்ம கணபதி அவரை உள்ளே விடலை. சிவன் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பண்ணியும் கணபதி அதை கேட்கவே மாட்டாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே சிவன் உச்சகட்ட கோபத்துக்கு போய் தன்னோட திரிசூலத்தால் குத்திடுவார். இதனால் கணபதியோட தலை துண்டாயிடும். திரிசூலம் குத்தி தலை எப்படி துண்டாச்சுன்னுலாம் கேட்காதீங்க, ஏன்னா அந்த திரிசூலத்துக்கு அந்தளவுக்கு பகிர்ந்ததுக்கு சிவனுக்கும் அந்தளவுக்கு சக்தியும் இருக்குது. இதுக்கப்புறம் பார்வதி தேவி தன்னோட கணபதி தலை இல்லாமல் கிடைக்கிறத பார்த்து ரொம்ப கோபமாகிடுறாங்க. அது எந்த அளவுக்குன்னா, இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கிற அளவுக்கு. இதோட எஃபெக்டை புரிஞ்சுக்கிட்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்ததாங்க. வந்து இதுதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த குழந்தைக்கு எப்படியாச்சும் நம்ம உயிர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எந்த திரிசூலத்தால் தலை துண்டாகி உயிர் போச்சோ அதே திரிசூலத்தாலேயே தலையை ஒட்ட வச்சு உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த உடலுக்கு ஒரு தலை தேவை அப்படின்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், அதுதான் தலையை ஒட்ட வைக்க முடியுமே, அப்போ வெட்டின தலையை எடுத்து ஒட்ட வைக்கலாமே அப்படின்னு. அங்கே தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. லார்ட் சிவன் கையில் இருக்க அந்த வெப்பனுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்குது. கணபதியோட தலையை துண்டாக்கும் போது அந்த வெப்பன்லேருந்து வந்த எஃபெக்ட் தலையை சுத்தமாலுமே சதைச்சிருக்கும். அதோடு அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே எஃபெக்ட் தலையில்லாமல் இருக்க அந்த உடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால தான் அவசரமாக ஒரு தலையை தேடி கிளம்புறாங்க. அப்புறம் அப்போதைக்கு கிடைச்ச ஒரு யானையோட தலையை கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ஆப்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்படித்தான் நம்ம கணபதிக்கு யானையோட ஃபேஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் கணபதிக்கு வரம் கொடுக்குறாங்க. இனிமேல் கோவிலுக்கு யாராச்சும் போனால் முதல்ல கணபதியை வணங்கிட்டு தான் மற்ற சாமியை வணங்கணும், அப்போ தான் அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிறத வரம் கொடுக்குறாங்க. ஸோ இதனால தான் எல்லா கோவில்லையுமே முதல்ல விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா மற்ற சாமியும் கும்பிடுறாங்க. பூஜையில் கூட முதன்மை கடவுளாக விநாயகரை தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறாங்க. விநாயகர் இல்லாத ஒரு கோயிலையும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மர்மமான விஷயம், முருகருக்கு சிவனுக்கு விஷ்ணுக்கு இவங்களுக்கெல்லாம் தனித்தனி கோயில் இருக்கும். ஆனால் எல்லா கோயிலும் இருக்கிற விநாயகருக்கு தனியாக ஒரு கோயில்னு ஒன்று இருக்கான்னு பாருங்கள், ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அதுவுமே இப்போ ரீசெண்டாக யாராச்சும் கட்டினதாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த சின்ன சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம், அதாவது நம்ம முன்னோர்கள் பண்ண அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன தான் எல்லா கோயிலையும் விநாயகர் இருந்தாலும் இந்த அரச மதத்து விநாயகருக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு போனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, விநாயகருக்கு 18 குளம் தண்ணி ஊற்று அப்படின்னு. அப்படி பண்ணி சில பேர்த்துக்கு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இந்த சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் அரசமத்து விநாயகர்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அரசமத காரணம்னு மட்டும் நல்லா தெரியும். அதாவது இந்த வேப்ப மதத்துக்கும் துளசி செடிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரசமதத்துக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. பட் இது யாருக்குமே தெரியறதில்லை. நாம் பல மருத்துவ விஷயங்களை மறந்துட்டோம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்துட்டோம். அப்படி அந்த அரசமதத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது கீழே நீங்கள் நின்று பாருங்களேன், உங்களுக்கே தெரியாத ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். அதுக்கு காரணம் அரசமதத்து காத்து தான். இந்த குடத்தில் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, ஒரு 5-6 டைம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே மூச்சு வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது இந்த அரசமதத்து காற்றையும் நல்லாவே சுவாசிப்பாங்க. சரி, அதை விடுங்க. இந்த தோப்புக்காரனை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா,
தசமத்து விநாயகருக்கு முன்னாடி 3 தடவை தோப்புக்கான பிராப்பராக போடும்போது அது முடித்ததுக்கப்புறம் உங்களே அறியாமல் நீங்கள் மூச்சு வாங்குவீங்க. அப்போ அந்த அசமத்து காற்று உங்களுக்குள்ளே போகும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது அந்த அசமதத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் நமக்கும் கிடைக்கும். சரி, இதனால் நம்ம பிரச்சனை எப்படி தீருது, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இருட்டில் இருக்கிறவனுக்கு சின்னதாக ஒரு வெளிச்சம் கிடச்சா போதும், அவன் அதை நோக்கியே போய் எப்படியோ வெளியே வந்துடுவான். அதே மாதிரி தாங்க, நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு சின்னதாக பாசிட்டிவிட்டி கிடைச்சாலே போதும். சரி, இப்போ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நல்லா ஓடி ஆடி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் விளையாடி முடிச்சுட்டு ஒரு அலசவாதமாக பார்த்து நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே ஒரு தனியாக ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போது கோயிலில் முதன்மை கடவுளாக வணங்குறது விநாயகர். யாராக இருந்தாலுமே முதல்ல விநாயகரை பார்த்துட்டு தான் மற்ற சாமியும் பார்க்க போவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்படி ஒரு குணாதிசயம் உள்ள அரச மதத்தை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு நினச்ச நம்ம முன்னோர்கள் முதல்ல வணங்குற விநாயகரை கோயிலேருந்து கொண்டு வந்து அரச மதத்து கீழே வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு வழியாக என்னோட சாக் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.